Subramaniam, sir, to address the gathering. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த எனக்கு முன்னால் ரெண்டு பேர் ரெண்டு நீதியரசர்களும் பேசி நாங்கள் மூணு பேர் சைவம் சைவம் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மேடையில் இருக்கிற அனைவரும் சைவம்தான். என்ன அந்த திரும்ப திரும்ப நாங்கள் மூன்று பேர் மட்டும் சைவம் சைவம் என்று சொன்னால் மற்றவர்களெல்லாம் அசைவம் என்று ஆகிவிடும். அது மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து ராமசுப்ரமணியன். சுவாமிநாதனுக்கு கிருபா இருந்தால் அந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு கிடையாது. லிஃப்கோவினுடைய பெயரை பற்றி பேசுகிற போது அந்த மகிழம்பூ என்பது ரொம்ப சிறிய பூ என்று சொன்னார்கள். அந்த சிறிய பூவுக்கு என்ன பெருமை என்பதை நாலடியார் சொல்லுகிறது. மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா. கடல் பெரிது உன்னீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூரல் என்று ஒரு பாட்டு. 40 வருடங்களுக்கு முன்னால் நாலடியாரெல்லாம் பாடத்தில் இருந்தது. அதனால் அந்த தலைமுறை உருப்பட்டிருந்தது. அப்படி உருப்பட்டிருப்பதை பார்த்து நமக்கு கவலை வந்த காரணத்தினால் அவற்றை எல்லாம் பாடத்திட்டத்திலே இருந்து எடுத்து விட்டோம். ஏன்னா அடுத்த தலைமுறை உருப்பிட்டு விட்டால் என்ன ஆவது என்கிற கவலையிலே மிகப்பெரிய சமூக பொறுப்புணர்ச்சியோடு நாலடியார் இது போன்ற ஆத்திச்சூடி இவற்றையெல்லாம் பாடத்தில் எடுத்து விட்டோம். அப்படி மடல் பெரிது தாழை மகிழ் இனிது கந்தம், அந்த மகிழம்பூ சிறியதாக இருந்தாலும் அதனுடைய வாசனை ரொம்ப பெருசு. அதை நினைத்து தானோ என்னவோ கிருஷ்ணசாமி சர்மா அவர்கள் லிட்டில் ஃப்ளவர் கம்பெனி என்று அந்த மகிழம்பூவை நினைத்து இது சிறியதாக தொடங்கினாலும் இதனுடைய வாசம் மிகப்பெரிய அளவிலே இருக்கும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற ஒரு நிறுவனம் லிஃப்கோ நிறுவனம் ஆகும். அல்ல இன்னொன்று, இந்த நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஸ்தாபகர் இவாஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், பெரிய ஆடிட் ஆஃபீஸராக இருந்தவர் மிலிட்ரியில் இல்லையா, டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸில் ஆடிட் ஆஃபீஸராக இருந்தவர், தணிக்கையாக இருந்தவர், சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தவர். அவருக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றியது என்பது ரொம்ப ஆச்சரியம். இன்றைக்கெல்லாம் நீங்கள் ஜனவரி வந்தது என்று சொன்னால் புக் ஃபேரை பார்க்குறீங்க இல்லையா, நூல் கண்காட்சி. அது நூல் கண்காட்சி என்று சொல்வது எனக்கு பிடிக்காது. ஏன்னா கண்காட்சினால் எல்லோரும் பார்த்துட்டு போயிடுறாங்க, வாங்கிட்டு போகணும். அது அந்த நூல் கண்காட்சியை நடத்துவது பாப்பாசி என்று புக்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. ஆனால் புத்தக பதிப்பாளர்களுக்காக ஒரு சங்கத்தை இந்தியாவிலே முதன் முதலிலே நிறுவியவர் இந்த லிஃப்கோவினுடைய ஸ்தாபகர் ஆவார். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஃபிசிக்கல் எஜுகேஷனை பற்றி முதன் முதலாக புத்தகம் வெளியிட்டது லிஃப்கோ. நாங்களெல்லாம் சிறு வயதில் இருக்கிற போது ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரியை படிக்க மாட்டோம், லிஃப்கோ டிக்ஷனரியை படிப்போம். காரணம், லிஃப்கோ டிக்ஷனரியை படித்தால்தான் அடுத்தபடியாக நாம் ஆக்ஸ்ஃபர்ட் டிக்ஷனரிக்கு போக முடியும். ஆங்கிலம் தமிழ் தமிழ், ஆங்கிலம் இந்தி தமிழ், ஆங்கிலம் இந்தி தமிழை கிருபாகரன் சொன்னதை போல் அந்த காலத்தில் நாங்கள் வாங்காமல் விட்டு விட்டோம். அதனால தான் இப்போது வெளியூர்களுக்கு போகிற போது, நான் ஹைதராபாத்திலே 3 ஆண்டுகளாக இருக்கிறேன், ஹைதராபாத்தில் இருக்கிற அனைவரும் டிரைவர்லேருந்து எங்கள் கோர்ட் பியூன் வரைக்கும் தெலுங்கையும் இந்தியையும் சரளமாக பேசுகிறார்கள். என்னிடமிருந்து அவர்கள் தமிழையும் கற்றுக்கொண்டு விட்டார்கள், நான் ஒருவன்தான் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன். அப்போ லிஃப்கோ அந்த காலத்திலேயே ஆங்கிலம் இந்தி தமிழ் அகராதியை பதிப்பித்தார்கள். இப்படி பதிப்புலகத்திலே ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்திய நிறுவனம் லிஃப்கோ நிறுவனமாகும். நாம் பொதுவாக பேசுகிற போது பழம்பெருமையை பேசுகிறோம் இல்லையா. இந்த நிறுவனத்தினுடைய 90 ஆண்டு பாரம்பரியம் எப்படி என்று பழம்பெருமையை பேசுகிறோம். ஆனால் லிஃப்கோ என்ன செய்திருக்குது என்றால்,
ஒரு புதிய பெருமைக்கு சொந்தக்காரராக இன்றைக்கு தங்களை ஆக்கி கொண்டிருக்கிறது. அது என்ன புதிய பெருமை? பழங்காலத்திலே ராஜாக்கள்தான் மற்றவர்களுக்கு விருது வழங்குவார்கள். இன்றைக்கு மூன்று ராஜாக்களுக்கு லிஃப்கோ நிறுவனம் விருது வழங்கியிருக்கிறது. தேவராஜன், ரங்கராஜன், ராஜகோபாலன், இந்த மூன்று ராஜாக்களுக்கு விருது ராஜாக்களால் விருது வழங்கப்பட்ட காலம் போய் ராஜாக்களுக்கு விருது வழங்கியிருக்கிறது. எனக்கு ஏஎம்ஆர் அவர்களை பற்றி நினைக்கிற போது நான் வேடிக்கையாக சொல்லுவேன், ரெண்டு விஷயத்திற்கு சென்னை ரொம்ப பிரபலம். ஒன்று ஓஎம்ஆர், இன்னொன்று ஏஎம்ஆர். இந்த ரெண்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரே ஒரு வேறுபாடு, ஓஎம்ஆர் ரொம்ப காஸ்ட்லி, ஏஎம்ஆர் நெவர் காஸ்ட்லி. இன்னொன்று, நீங்கள் ஒரு காலத்தில் புத்தகங்களை வண்டியிலே எடுத்து கொண்டு போய் கிராமம் கிராமமாக மொபைல் புக் ஸ்டோரை ஆரம்பித்த ஒரே நிறுவனம் லிஃப்கோ நிறுவனம். எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் எதை பற்றி எல்லாம் எழுதியிருந்தார்கள், பதிப்பித்திருந்தார்கள் என்று பார்த்தால் ரொம்ப ஆச்சரியம். பைசைக்கிளை எப்படி ரிப்பேர் செய்வது, அதை எப்படி மெயின்டெனன்ஸ் செய்வது என்று ஒரு புத்தகம். இப்போ பைசைக்கிளை எல்லாம் நாம் என்ன பண்ணுறோம்னா நிற்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் காலையில். பைசைக்கிளை, மிதிவண்டியை காலையிலே ரோடில் அலுவலகம் போவதற்காக ஓட்டிக்கொண்டு போன நாட்கள் போய் நடைபாதைகளும் மிதிவண்டி பாதைகளும் காணாமல் போய்விட்ட காரணத்தினாலே வீட்டு மொட்டை மாடியிலே ஒரு ஜிம்னாசியத்தை வைத்து அதில் சைக்கிளை நிற்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கலியுகத்தில், அந்த பாகவதம் வந்து கலியுகத்தில் எதெல்லாம் தலைகீழாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ மிதிவண்டி இல்லாத காரணத்தினால் ஓடுகிற மிதிவண்டியை நிற்க வைத்து ஓட்டுவார்கள் என்பதை சொல்லாமல் விட்டு விட்டார்கள். அப்போ இன்னொன்று வேடிக்கை அவர்கள், ஏன் இப்போ கிருபாகரன் அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் கவர்ச்சி சேர்க்க வேண்டும் என்று. இந்த நிகழ்ச்சியை முதன் முதலிலே திரு விஜயசாரதி அவர்கள் பிளான் பண்ணும்போது அவர் நீதியரசர் கிருபாகரன் அவர்கள் பேரை சொன்ன உடனே கட்டாயம் அவரை பேச அழையுங்கள், என என்னை பொறுத்தவரை இந்த நிகழ்ச்சிக்கு அதுதான் கவர்ச்சி என்று நான் அவர்கிட்ட சொன்னேன். அது நான் சொன்னது உண்மையாகிவிட்டது இல்லையா? அதனால் கிருபாகரனை விட இன்னொரு கவர்ச்சி இனிமேல் இருக்க முடியாது. அது அது பேச்சிலே வருகிற கவர்ச்சி. ஏன் சட்டத்திற்கும் நீதிக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்று சொன்னால், இந்த கலியுகம் பிறந்ததே ஒரு கேஸில் தான். கலியுகம் பிறந்தது ஒரு வழக்கினாலே என்று பாகவதம் படித்தால் உங்களுக்கு தெரியும். பரீட்சித்தினுடைய அரசவைக்கு ஒரு கேஸ் வருது. ஒருவன் சொல்லுகிறான், நான் இவனிடமிருந்து இந்த நிலத்தை வாங்கினேன். நிலத்தை உழுகிற போது அதிலே ஒரு குடம் நிறைய தங்க காசுகள் கிடைத்தது. நான் நிலத்திற்கான விலையை மட்டும்தான் கொடுத்தேனே தவிர இந்த தங்க காசுகள் இருக்கும் என்று நானும் நினைக்கவில்லை, அவனும் நினைக்கவில்லை. எனவே இந்த தங்க காசுகளை நான் விற்றவனுக்கே கொடுக்க முனைகிறேன். இந்த நிலத்தை விற்றவன் வாங்க மறுக்கிறான். இப்படின்னு ஒரு வழக்கு. அந்த நிலத்தை விற்றவன் சொன்னான், ஒரு முறை நான் நிலத்தை விற்றுவிட்டேன் என்று சொன்னால் அதில் கிடைக்கிற அனைத்தும் வாங்கியவனுக்குத்தான் சொந்தம், எனவே அது வேண்டாம் என்று சொன்னான். நீங்கள் வேடிக்கையை பாருங்கள். நீதிமன்றத்திற்கு வருகிறவர்கள் ரெண்டு விதமாக வருவார்கள். ஒன்று, என்னுடைய சொத்து எனக்கு என்று வருவார்கள், அல்லது அடுத்தவனுடைய சொத்து எனக்கு என்று வருவார்கள். இப்போ அதுதான் அதிகம். ஆனால் இந்த வழக்கு என்னுடைய சொத்து அவனுடையது என்று வந்தான். பரீட்சித்து ரொம்ப ஆச்சரியம், எப்படிப்பட்ட தர்மம் நிலை நின்ற நாடு. இந்த மகாபாரத காலத்தில் இது துவாபர யுகத்திலே தர்மம் என்கிற பசு ரெண்டு காலில் தான் நிற்குது. அந்த ரெண்டு காலில் நிற்கிற போதே இவ்வளவு தர்மம் இருந்திருக்கிறது. அடுத்தவனுடைய மிருந்து வாங்கின ஒரு பொருளிலே கிடைத்த ஒன்று எனக்கு சொந்தமில்லாத ஒன்றை நான் அனுபவிக்க மாட்டேன் என்பதை விட பெரிய தர்மம் இந்த உலகத்தில் கிடையாது. அப்போது
இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்தவுடனே பரீட்சித் என்ன செய்தான், நாளை வாருங்கள் என்று வழக்கை ஒத்திவைத்தான். நான் வேடிக்கையாக சொல்லுவேன், வழக்கை ஒத்தி வைப்பது என்கிற முதல் விஷயத்தை செய்தது பரீட்சித் தான். அதனால் நீதிபதிகள் வழக்கை அடிக்கடி ஒத்திவைத்தால் அவர்கள் பரீட்சித்தினுடைய பரம்பரையிலே வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் மன்னிக்க வேண்டாம். ஏன்னா மிகப்பெரிய பாரம்பரியத்தை நாங்கள் கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கிறோம், ஒத்தி வைப்பது என்கிற பாரம்பரியம். அடுத்த நாள் ரெண்டு பேர் வந்தார்கள். வந்தவுடனே நிலத்தை வாங்கியவன் சொன்னான், மகாராஜா என் கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னா. ஏன் என்று கேட்டால், இல்லை இல்லை, நான் இரவெல்லாம் யோசித்து பார்த்தேன், இந்த நிலத்தில் கிடைத்தது எல்லாம் எனக்கு தான் சொந்தம், அவர் சொல்கிறது கரெக்டுன்னா. உடனே பரீட்சித் அந்த விற்றவனை பார்த்தான். விற்றவன் சொன்னான், இல்லை இல்லை இல்லை, நான் இதை மாதிரி தங்க காசு கிடைக்கும் என்று நினைக்கவே இல்லை, நேற்றுக்கு நான் போட்ட பிராதையை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன், எனக்கு தான் அது வேணும்னா. பரீட்சித்துக்கு புரியவில்லை. நாரதர் வந்தார். நாரதரை கேட்டான், என்ன நேற்று ஒரு மாதிரி பேசியவர்கள் இன்றைக்கு ஏன் மாற்றி பேசுகிறார்கள் என்று கேட்டான். உடனே நாரதர் சொன்னார், பரீட்சித் உனக்கு தெரியவில்லையா, நேற்று ராத்திரியிலேருந்து கலியுகம் பிறந்து விட்டது என்றார். அப்போது அப்போவே தீர்மானமாகிவிட்டது, இனிமே கேஸெல்லாம் இப்படி தான் வரும்னு. அதனால் இன்றைக்கு அதை பற்றி நாம் புலம்புவதிலே பயனில்லை. நீங்கள் ஆச்சாரியர்களுடைய பெருமைகளை பற்றி அத்தனை பேரும் ரொம்ப அற்புதமாக பேசினார்கள். பகவானை கூட நீங்கள் வணங்காமல் இருக்கலாம், ஆனால் ஆச்சாரியனை வணங்குவதனாலே என்ன பெருமை என்பதை வைணவம் சொல்லிக் கொடுத்ததைப் போல வேறு யாரும் சொல்லிக் கொடுத்துருக்க முடியாது. கூரம் என்கிற ஊரை பற்றி அவர் ஸ்ரீமான் உவே வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். அவருடைய சிஷ்டி தானே கணிகண்ணன். இந்த கணிகண்ணன் என்று காஞ்சியிலே கணிகண்ணனை நாடு கடத்த சொல்லி அரசன் உத்தரவு போடுகிறான். உடனே கணிகண்ணன் கிளம்பி போகிறான். உடனே அவருடைய ஆச்சாரியன் பாடுகிறான், கணிகண்ணன் ஊரை விட்டு போன பிறகு எனக்கு இந்த ஊரில் வேலை இல்லை, எனக்கு இந்த ஊரில் வேலை இல்லை என்றால் உனக்கு மட்டும் என்ன வேலை, கணிகண்ணன் போகின்றான், காமறு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைன்னாக பாய் சுருட்டி கொள் என்று சொன்னார். உடனே சுவாமி என்ன பண்ணார், பைன்னாகப்பாய், அந்த நாகப்பாயை சுருட்டி கையில் எடுத்துக்கொண்டு பகவானை கிளம்பிட்டான். உடனே ராஜா ஓடி வந்து காலையில் விழுந்த உடனே திரும்பவும் பாடுகிறார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமறு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செலவொழிந்தேன், நீயும் உன்னன் பைன்னாக பாய் விரித்து கொள், உடனே பாய விரித்துகிறார். இப்படி பக்தன் சொன்ன பேச்சை கேட்கிற ஒரு தன்மை பகவானுக்கு உண்டு என்பதை நமக்கு காட்டியது வைணவம். அதனால்தான் நீங்கள் மகாத்மா காந்தியடிகள் அந்த நரசிங் மேத்தாவுனுடைய பாடலை ஏன் கையிலே எடுத்தார் என்று சொன்னால், பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்கிற இந்த சமூகம் ஒன்று சேர வேண்டுமானால் உண்மையான வைணவம் தழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை போரிலே மகாத்மா காந்தி அவர்கள் வைணவத்தை கையிலே எடுத்தார். அன்பினை கைக்கொள், இந்த உலகம் உன்னுடைய கையிலே வரும் என்பதை நமக்கு காட்டிய அப்படிப்பட்ட பெருமை சேவாஸ்ரீ என்கிற விருதை நீங்கள் தமிழிலே மொழிபெயர்க்க வேண்டுமானால் துண்டு திரு திருத்தொண்டு என்று மொழிபெயர்க்கலாம். ஸ்ரீ என்றால் திரு, சேவை என்றால் துண்டு. இந்த துண்டு திரு விருதை ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு பரப்புகிற சேவையை செய்கிற ஆண்டொன்றுக்கு மூன்று பேருக்கு வழங்கி அப்படி விருதை கொடுப்பதனாலே தனக்கு பழைய பெருமையை தாண்டி புதிய பெருமையை பெற்றிருக்கிறது இந்த லிஃப்கோ நிறுவனம் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி நன்றியோடு விடைபெறுகிறேன். வணக்கம் சார். We now request respected minister Shri Mafai Pandirajan sir to